Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிராண்ட் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா grilled salmon fish fry எப்படி செய்யணும்ன்றத பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பப்பா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பரா டேஸ்டா இருந்தது. இது ரசம் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணணும்ன்றத பார்க்கலாம். இந்த salmon fish fryக்கு நான் 1 kg sliced pieces salmon வந்து வாங்கியிருந்தேன். இந்த salmon clean பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா clean பண்ணணும். இதுல வந்து முள் இருக்கும். ஸோ வந்துட்டு க்ளீனிங் அப்போ பார்த்து க்ளீன் பண்ணணும். இதோட கலரை பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். லெமன் ஜூஸ் வந்து 1 லெமன் ஜூஸ் எடுத்துருக்குறேன். உப்பும் மஞ்சத்தூளும் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கல் உப்பும் மஞ்சத்தூளும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த அளவு ஃபிஷ் இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எடுத்திருக்கிறேன். கல்லுப்பு போட்டு செஞ்சோன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஆலிவ் ஆயிலில் தான் ஊற வச்சு இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். கல்லுப்பும் மஞ்சத்தூளும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறத இதில் போட்டு இது மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1-2 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். ஸோ இந்த மீன் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். எல்லா இடத்துலையும் இந்த மஞ்சத்தூளும் கல்லுப்பும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. ஸோ வந்து அந்த மீனோட ஸ்மெல்லாம் ரொம்ப இல்லாமல் சூப்பர் க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1-2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. ஸோ அப்போ ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும் மீன். இப்போ நம்ம நல்லா ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு 1 கிண்ணத்தில் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பும் போடாதீங்க, ஏன்னா நம்ம லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் அந்த ஆலிவ் ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா லிக்விட் ஃபார்மில் இருக்கணும், ரொம்ப சாலிட் ஃபார்மில் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நல்ல ஒரு மீனில் அப்ளை பண்ணுற பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும். இப்போ வந்து இந்த மசாலாவை நம்ம மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். மீனில் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மீனை வந்துட்டு பொறிச்சிங்கன்னா அந்த மசாலாவும் மீனும் தனித்தனியாக, சில பேர் வந்து மீன் பொறிக்கும் போது மசாலா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும், அந்த மாதிரிலாம் இதில் இருக்காது. ஏன்னா நம்ம எண்ணெயோடு சேர்த்து மசாலாவை ஊற வைக்கிறோம். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த மசாலாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். மீனில் மசாலா அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் முள் இருக்கும். ஸோ கையை கிழிச்சிடாத அளவுக்கு நம்ம பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த எல்லா மீன்லேயும் மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்துட்டு 1-2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடணும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஊற வைக்கலாம், இல்லைனா வெளியில் கூட வச்சு ஊற வைக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மசாலாலாம் இந்த மீனில் ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1 கிரில் pan எடுத்துக்கலாம். இந்த கிரில் பேனில் நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நிறைய கடலெண்ணெய் ஆட் பண்ணல, கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மீன் வந்துட்டு நல்லா தவா ஃப்ரை ஆகணும், அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஆலிவ் ஆயிலில் தான் இதை ஊறவே வச்சுருக்கோம் மீனை. ஸோ கம்மியான எண்ணெய் போட்டால் போதும். இப்போ வந்து மீனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த தவாவில் செட் பண்ணி வச்சிடலாம்.
மீனை எல்லாத்தையும் வந்துட்டு தவால வச்ச உடனே ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் தீஞ்சிரும் சீக்கிரமாக. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மீனை வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, இந்த மீனை அப்படியே மெதுவாக வந்து திருப்பி போடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம திருப்பி போட்டோன்னா சில டைம் வந்து மீன் பிரேக் ஆகிடும். ஸோ மெதுவாக திருப்பி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரில் மார்க்கு அழகாக எல்லாம் ஃபிஷ்லேயும் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரச சாதத்துக்கு இந்த மீனை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் ஊற வைக்கிறோமேன்றதுக்காக பார்க்காதீங்க, நம்ம ஆலிவ் ஆயிலில் தான் ஊற வைக்கிறோம். ஸோ ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த மீனெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு வந்துட்டு கீழே கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து உங்களை ஒரு சுவாரஸ்யமான நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.